வணக்கம் ரசிகர்களே, மற்றும் ஒரு செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உதய தரிசனம் நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாகவும் வெற்றிகள் பல தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைய வேண்டும் என்கின்ற நல்வாழ்த்துக்களோடு நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், உதய தரிசனம் நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் அன்றாட வாழ்வியலுக்கு தேவையான விடயங்களை உரிய நிபுணத்துவம் பெற்ற அதிதிகள் வாயிலாக நாங்கள் வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் சிறப்புக்குரிய மூன்று கலந்துரையாடல்கள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. நிகழ்ச்சியின் முதலாவது கலந்துரையாடலை பார்க்கின்ற பொழுது ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாவல் ஆசிரியரை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அவருடைய இரண்டாவது நாவல் வெளியீடு தொடர்பிலாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அது மாத்திரமில்லாத நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதி, உங்களுக்கே தெரியும், உதய தரிசனம் நிகழ்ச்சி நாங்கள் வளர்ந்து வருகின்ற இசைத்துறையோடு சம்பந்தமான இலைமறை காய்களாக இருக்கின்ற கலைஞர்களையும் நாங்கள் அறிமுகப்படுத்தி வருகின்றோம். அந்த வகையில் சிறப்புக்குரிய ஒரு ரப் பாடகர், ஒரு இசைக்கலைஞரை நாங்கள் இரண்டாவது பகுதியினூடாக நாங்கள் அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். பிரியனங்களோடு இணைத்துக் கொள்ள இருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் நிகழ்ச்சியின் மூன்றாவது பகுதி ஒரு சிறப்பு கலந்துரையாடலாக அமைய காத்திருக்கின்றது. உண்மையிலேயே எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை இலங்கையில் மிகவும் பிரசித்தி பெற்ற கார் ஓட்ட பந்தய வீரர் ஒருவரை தான் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். உண்மையிலேயே இவர் பல சாதனைகளை புரிந்திருந்தாலும் நாங்கள் நிகழ்ச்சியில் இன்று முதன் முறையாக நாங்கள் அவரை சந்திக்க இருக்கின்றோம். சந்தித்து அவருடைய அனுபவங்கள், அதே போன்று அவருடைய வெற்றிக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பல்வேறு விடயங்களை நாங்கள் சுவாரஸ்யமாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். மூன்றாவது அம்சத்தினூடாக இந்த மூன்று அம்சங்களில் தான் இன்றைய செவ்வாய்க்கிழமை உதய தரிசனம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்ற அம்சங்கள். இப்பொழுது நாங்கள் நேரடியாக முதலாவது அம்சத்தோடு நாங்கள் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். உங்களோடு இணைந்திருக்கின்ற நாவலாசிரியர் கௌரி அனந்தன் அவர்கள், வணக்கம். வணக்கம். சரி, நான் நினைக்கின்றேன் எங்களுடைய உதய தரிசன ரசிகர்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பரிச்சயமான ஒருவர் இல்லையா? உங்களுடைய முதலாவது நாவல் மூலமாக நீங்கள் ஏற்கனவே இணைந்திருந்தீர்கள் இல்லையா? சரி, இருந்தாலும் கூட எங்களுடைய புதிய ரசிகர்களுக்காக இந்த எழுத்து துறையில் உங்களுடைய பயணம் எப்படியாக ஆரம்பித்ததுன்னு சொல்லுங்க. ஆரம்பத்தில் வந்து எழுத்துத்துறைக்கு என்று நான் வரவில்லை. ஆனால் பிளாக்ல வந்து பதிவுலகத்தில் நிறைய அறிமுகமான பேர் தான் ரசி என்ற பெயரில் எழுதி கொண்டிருந்தேன். பின்னர் வந்து அதில் சில குறுநாவல்கள் எழுதிய காரணத்தால் நண்பர்கள் ரசிகர்கள் வந்து ஊக்குவித்த காரணத்தால் இதை ஒரு நாவலாகவே இனி அடுத்த வெளியீடுகள் வெளியிடுவோம்னு சொல்லி தோன்றியதால் வந்து முதலாவதாக கனவுகளை தேவடி என்ற ஒரு நாவல் வந்து சென்ற நவம்பர் மாதம் வெளியிட்டிருந்தேன். அதன் தொடர்ச்சியாக இந்த சென்ற மாதம் பேரில் என்ற இந்த இரண்டாவது நாவல் சென்னையில் பூவரசி வெளியீட்டகத்தினால் வெளியிடப்பட்டது. சரி, உங்களுடைய இரண்டாவது நாவல் பேரிலி. சரி, இந்த நாவல் தொடர்பிலாக சொல்லுங்கள், எப்படியான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன? இதில் முக்கியமாக பிரதானமாக நான் கொண்டு வர நினைத்து வந்து கிராமப்புற சூழலையும் அதன் இருக்கும் அழகினையும் அந்த ரம்யத்தினையும் வந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பது. முக்கியமாக வந்து புலம்பெயர்ந்தவர்கள் வந்து திரும்பி நமது நாட்டுக்கு வந்து என்னென்ன விதத்தில் வந்து நமது கிராமங்களையும் மக்களை வந்து முன்னேற்ற முடியும் என்ற ஒரு இதில் வந்து மேலோட்டமாக பேசியிருக்கிறேன். அதில் வந்து நான் இது வந்து ஆராய்ச்சி கட்டுரையாகவோ ஏதோ இலக்கிய படைப்பாகவோ நான் இதுவரைக்கும் எழுதவில்லை. பிரதானமாக நான் எடுத்துக்கொள்ளும் விஷயம் விடயங்கள் வந்து ஜனரஞ்சக தன்மையோடு தான் கொண்டு சென்றிருக்கிறேன். நிச்சயமாக இந்த பேரிலி உண்மையிலேயே காத்திரமான ஒரு பெயரை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பார்வையில் இந்த பேரிலி என்பதற்கு என்ன வகையான அர்த்தத்தில் நீங்கள் இந்த பெயரை வைத்திருக்கின்றீர்கள்? இதில் முதல் பக்கத்தில் பார்த்தீர்கள், அதில் நான் வந்து இந்த புத்தகத்தை ஐயாவுக்கு என்று சமர்ப்பணம் செய்திருக்கிறேன். இதில் முக்கியமான பிரதானமாக பாத்திரம் வந்து ஐயா அவர்களை பெற்றேன். அப்போ அவர் வந்து இந்த அந்த கிராமத்தில் வந்து இந்தியாவில் சொல்வார்கள் நாட்டாமின்னு சொல்லி, அது மாதிரி ஊர் நமது ஊர்களில் வந்து ஒரு ஒரு பிரதான தலைவர் இருப்பார் வந்து ஐயா. அவர் வந்து எல்லாருக்கும் உதவி செய்வார் வந்து, என்ன யார் என்ன போனாலும் இல்லையான்னு சொல்ல மாட்டாங்க, இல்லை என்ன விதத்துலேயாச்சும் உதவி செய்துட்டே இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்கள் வந்து அவன் பேர் வந்து பெரும்பாலானாக்கள் மறந்து போய்விடுவார்கள். சில பொதுவான பேர் பொதுவான பேர் ஐயான்னே கூப்பிடணும். அப்போ அப்படிப்பட்டவர்களை பற்றித்தான் பிரதானமாக அவரை தான் பிரதான கதாபாத்திரமாக வைத்து செயலுதீர் மறைவுக்கு பிறகு வர. அப்போ
வந்து சிறுசிறுதா தனது பெயரை வந்து தொலைத்து கொண்டு போகிறார். அவரையும் ஐயா என்றே மக்கள் கூப்பிடுறாங்கிறார்கள். அப்ப அந்த கண்ணோட்டத்தில் தான் அந்த பெயர். சரி, இப்பொழுது எந்த ஒரு படைப்பு வழிவருகின்ற பொழுதும் உண்மையிலேயே பலருடைய வரவேற்பு இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் சில வழிகளில் சில விமர்சனங்களும் எழக்கூடும் இல்லையா? அந்த வகையில் உங்களுடைய பார்வையில் இந்த விமர்சனங்களை எப்படியாக பார்க்குறீங்க? என்னை பொறுத்தவரை வந்து விமர்சனம் என்பதை நான் ஆக்கப்பூர்வமான கண்ணோட்டத்தில் தான் நோக்குகிறேன். ஏனென்றால் ஒரு படைப்பாளி என்பவனுக்கு வந்து விமர்சனம் வந்து அத்தியாவசியமானது. ஒரு விமர்சனங்கள் வரும்போது தான் நமது படைப்பையும் மற்றவர்கள் வாசிக்கிறார்கள் என்று நமக்கு புரிய வருவதே விமர்சனத்தின் மூலம்தான். அதாவது எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போகலாமே தானே. ஆனால் விமர்சிப்பவன் தான் அந்த ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு கருத்தையும் வந்து ஆழமாக வாசித்து செல்கிறார். அந்த வகையில் உங்களுடைய இந்த நாவலுக்கு ஏதாவது விமர்சனங்கள் வந்திருக்கு? நிச்சயமாக வந்திருக்கிறது. பொதுவாகவே எனது எழுத்துக்கள் வந்து பிரச்சாரத்தன்மை அதிகமாக இருப்பதாக ஒரு ஒரு கருத்து இருக்கிறது. அது இந்த நாவலுக்கும் அந்த திறனாய்வு செய்தவர்களும் அதைத்தான் சொன்னார்கள். ஆனால் வந்து அதை வந்து தாங்கள் சில ஆனால் இலக்கியத்துக்கு வந்து பொதுவாக பிரச்சாரத்தன்மை கூடாதுன்னு சொல்வாங்க. ஆனால் தன்னை பொறுத்த வரைக்கும் சட்டத்தன்மை மசுமால் ஆனவர்கள் தான் செய்திருந்தார் திறனாய்வு. தான் வந்து அதை தவறுன்னு சொல்ல மாட்டேன், நல்ல முறையில் தான் இருக்கிறது என்ற மாதிரி சொல்லியிருந்தார். இனி மற்றவர்களின் கருத்தையும் பார்க்க வேண்டும். எனது முதலானவக்கு நாவலுக்கும் அதே கருத்து தான் வந்திருந்தது. அரசியல் அது முதலானவன் கூட அரசியலை பற்றி பேசியது. அப்ப அதுவும் கூடுதலாக பிரச்சாரத்தன்மை மேலோங்கி இருக்கிறது என்ற ஒரு கருத்து இருந்தது. நான் அதை பற்றி பெரிதாக நினைக்கின்றேன். உங்களுடைய எழுத்தில் ஏதோ ஒரு மூலையில் இந்த பிரச்சாரம் வந்து ஒட்டி கொண்டிருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். சரி, இருக்கலாம். அதே போன்று நீங்கள் சொல்ல வேண்டும், இப்பொழுது உங்களுடைய தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஐடி தகவல் தொழில்நுட்பம் இந்த துறையில் தான் இருக்கிறீர்கள். அதே போன்று இந்த எழுத்து துறையையும் கொண்டு செல்கின்றீர்கள். எப்படியாக முடிகின்றது இரண்டையும் சரிவர கொண்டு செல்வதற்கு? ஆரம்பத்தில் எனது நான் வேலை செய்தது எல்லாமே ஐடி, இதெல்லாமல் யூசிஎஸ்சியில் வேலை செய்தேன். அப்புறம் சிங்கப்பூருக்கு போய் அங்கேயும் ஐடியில் தான் வேலை செய்தேன். பின்னர் திரும்ப வந்து இங்கே வந்து ஒரு இது ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று தான் தொடங்கினோம். அப்போ அதன் போது தான் அந்த சில கதைகள் அதை கதைக்கும் போது நாங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்போ வந்து நாம் ஒரு கதையை வந்து நாவலாகவே எழுத, இப்போ எல்லா கதைகளும் வந்து படமாக்கப்படுவதில்லை, அதுக்கு சரியான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் எல்லாமே கொள்வோம். அப்போ அந்த ப்ரொடக்ஷனுக்காக காத்திருப்பதை விட நமக்கு தோன்றியதங்கே என்னி எனக்கு பிரதானமாக எழுத தோன்றியது வந்து எனது கனவுகளை வந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பது. இப்படி இப்படித்தான் நமது நகரம் வர வேண்டும், நமது மக்கள் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள், அவர்களுக்கு என்ன வழி கொண்டு வரலாம் என்று எனக்கு தோன்றிய விடயங்களை பற்றி சொல்லி கொண்டு போகிறேன். அதுக்கு அதுக்குரிய ஒரு ஊடகமாக தான் நான் இந்த நாவல்களை பார்த்தேன். நான் நினைக்கிறது நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்தது ஒரு நாவல் ஆசிரியராக நீங்கள் இன்னும் மாறுவதற்கு அது ஒரு வகையில் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் இல்லையா? சரி, அதை போன்ற எதிர்காலத்தில் இப்பொழுது இரண்டு நாவல்களை வெளியிட்டிருக்கின்றீர்கள். அதை போன்ற எதிர்காலத்தில் என்ன மாதிரியான படைப்புகள் ஆக்கங்களை வெளியிட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றது? எதிர்காலத்திலும் பிரதானமாக நாவலைத்தான் அடுத்தது மூன்றாவது நாவல் இப்போது எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் வந்து ஆனால் அதை வந்து முதல் தொடராக பத்திரிகைகள் தொடராக எழுதிவிட்டு பின்னர் புத்தகமாக வெளியிடலாம் என்ற ஒரு கருத்து இன்னும் முடிவு இது செய்யவில்லை. அந்த வகையில் அடுத்தது நாளாக தான் இருக்கும் அநேகமாக. சரி, இப்பொழுது ஒவ்வொரு நூல் வெளியீட்டின் பொழுதும் உங்களுக்கு பலர் சாதாரணமாக ஒருவராக இருந்து தனித்திருந்து ஒரு நூலையோ நாவலையோ வெளியிடுவது என்பது சாத்தியப்படாத விடயம். உண்மையிலேயே பலருடைய ஒத்துழைப்புகள் அவசியமாக இருக்கின்றது இல்லையா? அதே போன்று பலர் உங்களை ஊக்கப்படுத்துகின்ற பொழுதுதான் அடுத்தடுத்த படைப்புகளையும் இன்னும் செவனை வழங்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு பின்னாடியிலிருந்து ஊக்கப்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருக்கின்றார்கள்? பிரதானமாக இருப்பவர்கள் வந்து எனது நண்பர்கள் தான். அவர்களது ஊக்கம் அவர்கள் நான் வந்து நாவல் எழுதும் போது வந்து நான் தினமும் எழுதுவேன். இந்த தினமும் ஒரு எட்டு மணித்தியாலம் எழுதிட்டு அது கண்டினியூஸாக ஒரு 1 மந்த் எழுதிட்டும் ஃபுல்லாக முடிச்சிடுவேன். அப்போ தினமும் எழுதி வந்து அதை அனுப்பி என்ன மாதிரி என்ன கேட்கறது, அப்போ அதுக்கு வந்து நல்ல விதமானவோ அல்ல அதன் குறைகளை
இதை சொல்வது அப்படிப்பட்ட இதில் வந்து நிறையவே உதவி இருக்கிறார்கள். அப்போ மூலஹாரணியர்களாக சொல்ல வேண்டியவர்கள் தான். சரி, அதே போன்று மீண்டும் ஒருமுறை சொல்லுங்கள், இந்த பேரில் இந்த நூல் வெளியீடு எப்பொழுது எங்கு நடைபெற்றது, யாருடைய தலைமையில் நடைபெற்றது, அங்கே இடம்பெற்ற நிகழ்வுகள் சம்பந்தமாக சொல்லுங்கள். இந்த முன்னரே குறிப்பிட்ட வகையில் இந்த பேரில் நாவலாவது பூவரசி வெளிய பதிப்பகத்தினால் பதிப்பிடப்பட்டு வெளியிடப்பட்டது. சென்னையில் அவர்கள் பூவரசி விருது வழங்கின விழாவில் வந்து 5 நூல்களை வெளியிட்டார்கள். 5 வெவ்வேறு விதமான நூல்கள், ஒன்று வந்து அரசியல் சம்பந்தமான, கவிதை சம்பந்தமான, நாவல் என்ற தொகுப்பு கேட்டகரியில் வந்து எனது புத்தகம் வெளியிடப்பட்டது. இந்த நாவலை வந்து மூத்த எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் வெளியிட்டிருந்தார். அது வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். சரி, அதே போன்று உங்களுடைய இந்த உங்களுடைய தொழில் ரீதியான விடயங்கள் தவிர இந்த எழுத்துத்துறையில் உங்களால் மறக்க முடியாத சம்பவங்கள் நிறைய இருந்திருக்கலாம். முதலாவது நூல் வெளியீட்டும் நீங்கள் செய்து வைத்திருக்கின்றீர்கள் இல்லையா? அப்பொழுது வெளியிட்டு வைத்தவர்கள் சில வழியில் நீங்கள் இப்பொழுது சொன்னதை போன்று பலரையும் உங்களால் மறக்க முடியாமல் இருக்கும் அந்த தருணத்தில் அவர்களை சந்தித்தது ஒரு பாக்கியமாக நீங்கள் நினைப்பீர்கள். அப்படியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் வந்து முதலாவது நாவலை வெளியிட்டவர் வந்து கௌரவ அமைச்சர் மனோகணேசன் அவர்கள். நான் அது வந்து தமிழ்ச்சங்கத்தில் வெளியிடப்பட்டது. அவர்களுக்கும் நான் மிகுந்த கடமைப்பட்டிருக்கேன். ஏனெனில் வந்து சாதாரணமாக ஒரு அமைச்சரை வந்து ஒரு நூல் வழங்க விழாக்களுக்கு அழைப்பது வந்து சரியாக நிறையவே கஷ்டமான விடயம். அந்த வகையில் அவர் வந்து என்னென்னா அவரை பற்றியும் ஒரு சில இது வருது அந்த நாவலில். அப்போ அதை குறிப்பிட்டுதான் கேட்டிருந்தேன், நீங்கள் வந்து வெளியிட்டிருந்தால் அல்லன்னு சொல்லி அவர் வந்திருந்தார். அது மறக்க முடியாது. சரி, அது போன்று இப்பொழுது எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை உங்களை போன்று பல பெண்கள் இந்த எழுத்துத்துறையில் இருக்கின்றார்கள். பலரும் ஆக்கங்களை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னராக அவர்களுடைய படிப்பு அத்தோடு நின்று விடுகிறது இல்லையா? இப்பொழுது அவர்களுடைய படிப்பு ரசிகர்களை சென்றடையாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒரு சிலருடைய படிப்பு சென்றடைகிறது. இப்படியான குறைபாடுகள் இருப்பதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் ஒரு எழுத்தாளர், ஒரு நாவலாசிரியர் என்கிற வகையில் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். பொதுவாக வந்து இந்த இக்காலகட்டத்தில் வந்து வாசிப்பவர்கள் வந்து அரிதாக இருக்கிறார்கள் என்றுதான் நான் கருத வேண்டும். ஆனால் அந்த வாசிப்பு வட்டங்கள் மூலமாக தற்போது வந்து வாசிப்பு பழக்கம் வந்து ஊக்குவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இருந்தும் வந்து புத்தக வாசிப்பு என்பது அறியிக் கொண்டிருக்கிறது. இப்போ எல்லாரும் கூடத்தான் முக்கியமாக எல்லாத்தையும் வாசித்து கொள்ளுங்கள். ஈவன் இதே வந்து இபுக் மூலம் போட்டால் வந்து பெருமளவான வரவேற்பு இருக்கு. எனது நண்பர்கள் பெரும்பாலும் கேட்டது வந்து இதை வந்து இபுக்காக போடலாமே. ஏன்னா இது வந்து இப்போ நாங்கள் பிரிண்ட் பண்ணி அதை ஷிப் பண்ணி அங்கே போய் அதை அந்த புக்குன்ற காஸ்ட்டை விட வந்து எங்களை ஷிப்பிங் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறது. அப்போ அதனால் வந்து நீங்கள் இபுக்காக போண்டால் வந்து அது ஒரு திறமான ஒரு இதாக இருக்கும், எல்லாருக்கும் சென்றடையக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் அந்த வழியையும் யோசித்து கொண்டு தான் இருக்கிறோம். சில சமயங்களில் இந்த 3வது நாவல் வந்து பெண்டிலேயே வராமல் தனியாக மின் இதில் தான் வரும் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று இப்பொழுது உங்களுக்கு பிடித்தமான எழுத்தாளர் யார்? பலர் இருக்கக்கூடும், இலங்கையிலையும் இருக்கக்கூடும், இந்தியாவிலையும் இருக்கக்கூடும். அவருக்கு அவருடைய சில தாக்கங்கள் கூட உங்களுடைய எழுத்துத்துறையில் அவர் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய எழுத்தில் யாராவது குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா? என்னை பொறுத்தவரை வந்து எனது எழுத்தில் வந்து யாருடைய சாயலும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதில் உறுதியாக இருக்கிறேன். வித்தியாசமானதாக இருக்க வேண்டும் என்று பிரதானமாக எழுத்துக்களில் வந்து நான் கூட இந்த கவிதை நடைகளையும் நூல் வாங்கி எழுதுவது வழக்கம். தனிய கவிதை நடையை கொடுத்தாலும் யாரும் வாசிக்கிறதில்லை. அதே சமயம் தனிய எழுத்துக்களை கொடுக்கவும் அவர் ரெண்டையும் கலந்து ஒரு புது முறையில் குடிப்போம் என்றுதான். இப்போ முதலாவதில் வந்து சில இடங்களில் புகுத்தியிருந்தேன்.
அந்த இது வந்து வரவேற்பு நிறைய வரவேற்பு பெற்றிருந்தது. எனவேதான் இது ரெண்டாவது நாள் வந்து அதை சற்று அதிகப்படுத்தியிருந்தேன். ஒவ்வொரு அத்தியாயத்திலுமே கிட்டத்தட்ட அந்த கவிதை நிலைகள் வந்து ரெண்டு மூணு வருஷம் வந்து வந்துட்டுருக்கோம். அப்போ அதுவும் வந்து மிகவும் ஒரு பாராட்டை பெற்றிருந்தது. அப்போ மூன்றாவது வந்து முழுவதும் ஒரு கவிதை நிலையில் கொண்டு வரதா இல்லை நாவலுக்குள் கொண்டு வரதா என்ற ஒரு பயிற்சாத்த முயற்சியில் இருக்கிறேன். இன்னும் முடிவாக இறங்கவில்லை. எனது எனக்கு பிடித்த எழுத்தாளர் என்று சொல்ல போனால் வந்து கல்கி சானிலன் அவர்கள் தான். அது எப்பவுமே பொன்னியின் செல்வனையும் சானிலின் எழுத்துக்களையும் மறக்க முடியாது. இன்னுதான் பலர் வந்து பல புலமைகளுடன் எழுதினாலும் இலக்கிய தன்மைகளில் எத்தனையோ வகைகள் இருக்கு. அத்தனையும் கரைச்சி கொடுத்தவர்கள் எழுதினாலும் வந்து அந்த ஒரு மனதுக்கு மனதோட பேசுறது எனக்கு பிடித்தவர்கள் என்று வரும்போது அப்போதும் எனக்கு கல்கியின் எழுத்து. சரி, இப்பொழுது ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்கும் காத்திரமான எழுத்தாளர்களுக்கு என்றும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். அதே போன்று கௌரி ஆனந்தன் என்று சொல்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்துவம் எப்படியான பாணி இருக்கின்றது, எப்படியான தனித்துவம் இந்த எழுத்து துறையில் இருக்கின்றதுன்னு சொல்லுங்க. எப்படியான விடயங்களை நீங்கள் கையாளுகின்றீர்கள் நீங்கள் எழுதுகின்ற பொழுது? நான் பிரதானமாக கையாளம் நினைப்பதை வந்து சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றித்தான். அதிலும் வந்து இப்ப தனித்து பிரச்சனைகளை மட்டும் சொல்லிவிட்டு போகாமல் வந்து அதுக்கு எப்படிப்பட்ட தீர்வினை நாம கொடுக்கலாம், இல்லாட்டி இப்ப ஒரு ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வே இருக்காது. எல்லாத்துலயுமே வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தானே எல்லாருமே கற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப பிழை விடாத மனிதர்கள் யாரும் இல்லை. அப்ப எங்கள் நாங்கள் திரும்பவும் ஒரே இடத்தில் இருந்து கொண்டிருப்பதை வந்து நாங்கள் எதையும் வந்து முயற்சிக்காம இருக்கிறோம். அப்ப எதையாச்சும் இப்போ அது அப்படி முயற்சிக்காமல் தோல்வியாண்டே இருக்கிறத விட முயற்சித்து தோல்வி அடைவது வந்து எவ்வளவு பெட்டர். அப்ப அந்த முறையில் வந்து சில பிரச்சனைகளுக்கு இப்படி தீர்வு அமையலாம், அது பிள்ளையாக கூட இருக்கலாம். அதனால நாங்கள் அதையும் மக்கள் முயன்று பார்ப்போம். முயன்று பார்த்து பிள்ளைன்னு சொன்னால் அதுல என்ன பிள்ளைகள் என்று ஆராய்ந்து இன்னொரு அதை வேறு விதமாக முயற்சித்து அந்த வகையில் கொண்டு போவதுதான் இந்த எழுத்துக்கள் பெரும்பாலும் இருக்கின்றன. நிச்சயமாக கூடிய சீக்கிரத்திலேயே உங்களுடைய அடுத்த புத்தகத்தையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த அளவோடு நாங்கள் இந்த முதலாவது அம்சத்தை நாங்கள் நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். உங்களுடைய அடுத்தடுத்த படைப்புகள் இன்னும் வெற்றிகரமாக நீங்கள் வெளியிட வேண்டும் பற்றி நாங்கள் நேத்ர அறிவிசையின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. சிறசிலை இந்த வழியிடங்களோடு முதலாவது அம்சத்தினூடாக இணைந்து கொண்டிருந்தவர் நாவலாசிரியர் கௌரி ஆனந்தன் அவர்கள். அவருக்கு நாங்கள் விடை கொடுத்து நாங்கள் இரண்டாவது அம்சத்தோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். அதற்கு முன்பதாக ஒரு இடைவேளை.